Hello friends, welcome to GK Cinema. நேற்றைய தினம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக போத்திஸ் ஆட் விளம்பரத்தில் முதல் முறையாக நடிச்சிருந்தார். அந்த விளம்பரத்தின் மூலம் வரும் வருமானத்தை முழுவதும் தமிழகத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளின் நலத்திற்காக பயன்படுத்த விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் அல்லது இந்திய திரையுலகில் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கும் கமலஹாசன் அவர்கள் முதல் முறையாக விளம்பரத்தில் நடித்து அந்த வருமானத்தை ஒரு நற்பணிக்காக செலவிடுவதன் மூலம் இதிலும் தான் ஒரு முன்மாதிரி என்பதை மற்ற பிரபலங்களுக்கு உணர்த்தியுள்ளார். கமலஹாசன் அவர்களுக்கு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து இப்போ மறுபடியும் விளம்பரத்தில் முதல் முறையாக நடிக்கிறார். அது வந்து தமிழ் திரையுலகில் அல்ல, தெலுங்கு பட உலகில் தான் இது இந்த விஷயம் நடந்திருக்குது. தெலுங்கில் பெரிய பிரபலங்கள் விளம்பர படங்கள் நடித்திருந்தாலும் முதல் முறையாக பிரபாஸ், டார்லிங் பிரபாஸ் அவர்கள் வந்து இந்த மகேந்திரா கார் விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த மகேந்திரா டியூவி லேட்டஸ்ட் கார் உடைய விளம்பரம் வந்து ஓடுது. இன்றைக்கு தான் நான் யூடியூப்பில் முதல் முறையாக பார்த்தேன். அந்த விளம்பரம் ஒரு நிமிஷம் ஓடினாலும் ஒரு 5 செகண்ட், கடைசி ஒரு 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட் மட்டும்தான் வந்து பிரபாஸ் அவர்கள் வந்து அந்த விளம்பரத்தில் தோன்றார். ஒரு வாரம் அல்லது ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த விளம்பரங்கள் எடுக்கப்பட்டுவிடும். ஆனால் ஒரு படத்தில் என்ன சம்பளம் வாங்குகிறார்களோ அந்த சம்பளத்தை இந்த ஒரு 2 நாள் விளம்பரங்களில் வருமானம் பார்த்து விடலாம் என்பதால் பல பிரபலங்களும் விளம்பர படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள். நடிகர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ நம்ம பிரபாஸ் விளம்பரம் நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த விளம்பரத்தில் வந்து ஒரு 5 செகண்ட் தான் அவர் வர்றார் அப்படிங்கிறத நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். இந்த விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கார் ஒரு செவத்தை உடைச்சிட்டு அப்படியே பறந்து மேலேறி வருது. அப்புறம் ஒரு பையனை காப்பாற்றிட்டு போகிறாரு. அது யாருன்னு அந்த பையன் பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். சேசிங் பைக் சேசிங் ஷூட்டிங் இதெல்லாம் தப்பிச்சு இவர் வெளியே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாரு. டைரக்டர் சூப்பர் அப்படின்னு கட் பண்ணுறாரு அந்த சீன். உடனே பிரபாஸ் அவர்கள் வந்து அந்த படத்தை அந்த கார்லேருந்து வெளியே வர்றாரு. மறுபடியும் ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கார் ஓட்டுறக்கு போகிறாரு. இதுதான் வந்து அந்த விளம்பரத்தோட ஒரு உருவாக்கம், அந்த ஒரு வீடியோ. ஆனால் இந்த விளம்பரம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது சில பல வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி பஜாஜ் எம்ஐடி அப்படிங்கிற ஒரு பைக் ஒன்று இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து ஃபீல்ட்லேயே மார்க்கெட்லேயே இல்லை, செகண்ட் ஹேண்டாக கூட கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது அந்த பஜாஜ் எம்ஐடி வாகனம். அந்த வாகனத்துடைய விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒருத்தர் ஒரு சண்டை நடக்கும், ஒரு சில பேர்த்தை கடத்திட்டு போவாங்க. ஸோ அந்த பைக்கில் போய் அந்த சேசிங் பண்ணி ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்ணையோ வந்து அந்த ஹீரோ வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரம் இருந்தது. அந்த எம்ஐடி விளம்பரத்தை பற்றி வச்சு தான் இது கொஞ்சம் ரீஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பஜாஜ் எம்ஐடி விளம்பரத்துடைய நினைவு கண்டிப்பாக எனக்கு வந்தது. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ அந்த பஜாஜ் எம்ஐடி வந்து அதிகமாக பால்காரங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். பால் வண்டி, பால் காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு கொண்டு வர்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு பால் வண்டிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாகனம் ரொம்ப வசதியாக இருந்தது. ஸோ விளம்பரப்பட உலகில் மற்றும் ஒரு சூப்பர் ஸ்டார் நுழைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவரை வாழ்த்தி வரவேற்கிறது ஜிகே சினிமாஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.